உலகத்துக்கும் தெரியும், தமிழ் மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உண்டு. 2009க்கு பிறகு நடந்த மோசடிகளுக்கு வழக்கு போடுங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் சொல்றேன், சில சில விஷயங்கள் செய்யறான்னு சொன்னால் எல்லாத்துக்கும் காலம் வேணும், சில சில விஷயத்துக்கு அவருக்கான அங்கீகாரம் வேணும், சில சில விஷயங்கள் எடுத்தோன்னு எல்லாம் செய்யறான்னு சொன்னால் ஒருத்தராக இருந்து கொண்டு அவர் எல்லா சிந்தனையும் இப்போ மஞ்சள் சொன்ன மாதிரி இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கிற தேக்கிரி பாட்டின் பாராளுமன்ற வேட்பாளர்கள் இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீனம், என்ன சொல்லி இருக்கிறீங்கள், என்ன கொள்கையை முன் வச்சிருக்கிறீங்கள். நீங்கள் இப்போ இன்றைக்கு அர்ச்சனான்றவர், அர்ச்சனான்றவர் தெளிவான சிந்தனையை முன் வச்சிருக்கிறார், அவர் சார்ந்த அந்த 9 பேரும் சிந்தனையை முன் வச்சு கொண்டிருக்கிறீங்கள். இன்றைக்கு வடகிழக்கில் இருக்க இந்த ஆட்சியாளர்களோட அங்கீகாரத்தோட வார இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் என்ன, எங்கே வெளிப்படையான ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடமும் இல்லை. என்ன ஊழல ஒழிப்போம், ஊழல ஒழிப்போம், அதுக்கு பின்னால் நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு வாக்களியுங்கள், ஓகே ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு தனித்துவம்ன்றதுதான் மரபு சார்ந்த எங்களுக்கான ஒரு ஆயுதம். அந்த தனித்துவம்ன்ற ஆயுதத்துக்குள்ள நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற 400-300 தனி வேட்பாளர்களுக்குள்ள இன்றைக்கு எல்லாராலையும் மிக மிக தெளிவாக பார்க்கப்படுற ஒரு ஆள்னு சொன்னால் அர்ச்சனாண்ட கட்சி, அர்ச்சனாவும் அது சார்ந்த எண்ணங்களும். வடகிழக்கிலேயே ஒரு ஆளுமை மிக்க நிதானமான தெளிவான கல்வி சமூகத்தோடு சேர்ந்த ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஆளுமை மிக்க பாராளுமன்ற ஒரு உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுன்னு சொன்னால் அவை தான் சிறப்பாக இருக்கணும். இன்றைக்கு இதுக்குல்ல இப்படி நாங்கள் பார்த்துட்டு அடுத்த கட்டம் பெறப்போகிறோம். இந்த இந்த இலங்கை அரசாங்கத்தால் எங்களுக்கான தீர்வு என்ன? எங்களுக்கான தீர்வு ஒன்றே ஒன்று தான், நீங்கள் 3 மொழி மக்களும் இலங்கையில் நிம்மதியாக வாழ்றதுக்கான அடிப்படை பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி இந்த திட்டங்களுக்கான ஒரு பார்வையை தான் இந்த அரசாங்கம் உங்களுக்கு செய்ய போகும். இதை மீறி நீங்கள் எதை கேட்டாலும் தரப்போகிற விஷயம் நடக்க போகிற விஷயம் இல்லை, நடக்கவும் மாட்டுது. நாங்கள் பாராளுமன்றத்தில் போய் மேசையை தட்டி கதைச்சி போட்டு வர வேண்டியா, சில நடைமுறைக்கு வாங்கோ, இது ஒரு பெரிய ஒரு இந்த சில அரசியல் ஆய்வுகளுக்குள்ள நாங்கள் போய் சிக்கப்பட்டு ஒரு முடிவை காண முடியாது. ரெண்டாம் கட்டம் இன்றைக்கு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு ஆள் சொல்கிறார், ஒரு சைக்கிள் கட்சிண்டியோ இல்லாட்டி இன்னொரு கட்சிண்டி ஒரு ஆள் சொல்றாரு, ஊழலை விசாரிங்கோ, இந்த ஊழலை விசாரிங்கோன்னு சொல்லி குரல் கொடுக்குற அவ்வளோ உள்ளங்களும் இல்ல. நான் பேர்களை சொல்லல, அது நாளைக்கு நல்ல விஷயங்களும் இல்லை, அரசியல் ரீதியாக நாங்கள் யாரையும் தனிப்பட்டது தாக்கையில இதை எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இன்றைக்கு இந்த ஊழல்ல 2000 இந்த அச்சுனான்ற ஒரு ஆள் இந்த ஊழலை கொண்டு வரைக்க நீங்க எல்லாம் எங்க போனீங்கள், நீங்கெல்லாம் என்ன செய்த, நீங்கள் உங்களோட செயற்பாடுகள் எப்படி இருந்தது, எந்த முகத்தோடு இந்த மக்களுக்கு முன்னால் நீங்க அரசியல் என்ற ஒன்றை கேட்டுக்கொண்டு வாருங்கள். சரி, அர்ச்சுனா பிள்ளையான ரெண்டு வைப்போம், அர்ச்சுனாட விஷயம் பிள்ளையான வைப்போம், ஆனால் சாவச்சேரி மக்களுக்கான ஒரு அடிப்படை பிரசவ விடுதி, அடிப்படை சத்திரத்தை விடுதி இல்லாத நேரங்களில் உங்களுக்கு அந்த கவனத்துக்கு கொண்டு வந்தா பிறகும் உங்களோட செயற்பாடுகள் எப்படி இருந்தது, அது சம்பந்தமா நீங்கள் ஏதாவது ஒரு மக்களை சந்திச்சு நாங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வாகின்றோம் என்று ஏதாவது ஒரு தகவலை எங்கேயாவது பதிவு செய்திருக்கிறீங்களா? இன்றைக்கு வடகிழக்கில் இருக்க அனைத்து கட்சிகள்கிட்டையும் கேட்குறோம், எங்கேயாவது இந்த மக்களுக்கான பிரச்சனையை கொண்டு போய் இந்த மக்களுக்கான தீர்வை கொண்டு வரணும் என்று உங்களோட செயற்பாடு விஷயங்கள் எப்படி இருந்தது? அப்போ ஊழல் நிறைஞ்ச ஒரு நிர்வாகத்துக்கும் இன்றைக்கும் வடகிழக்கில் இருக்கிற மருத்துவ மாஃபியாக்களுக்கும் துணை போன நீங்கள் எப்படி தமிழ் மக்களுக்கான ஒரு சேவையை செய்வீங்கன்ற சிந்தனையோட எந்த மானம் கெட்டு இன்றைக்கு வந்து நீங்கள் அரசியலில் நிற்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க வெள்ளை ஓட்டியை கலட்டும் கொண்டு, நான் அதையும் தாண்டி சொல்றேன், உள்ளுக்கு இருக்க ஒரு சாமானியை கலட்டுங்க, அதை கலட்டி போட்டு வந்து மக்களுக்கு முன்னாடி உங்களோட இந்த அரசியலுக்கான கேள்வியை கேளுங்க, அது எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியா இருக்கட்டும், இந்த சிந்தனையெல்லாம் அதையும் தவிர்த்து நீங்கள் எந்த உரிமையோட இந்த மக்களுக்கிட்ட வந்து கேட்கறீங்க வாக்களிங்க, நாங்கள் உங்களுக்கு முன் செய்ய போறோம் உண்டு. வடிவாடுத்து பாத்தீங்கன்னா 15 வருஷமா புள்ள பெற்று வாட்டில சாவச்சேரியில இன்றைக்கு அர்ச்சனா வந்து இப்படி ஒரு போராட்டம் செய்து அதுக்கு பிறகும் 2 மாதத்துக்கு பிறகுதான் இன்றைக்கு வைத்தியசாலையில சத்திரஜை பிரிவும் மகப்பேற்று பிரிவு விடுதியும் திறக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுக்கு காரணம் யார்? ஒரு ஆள் ஒரு அரசியலுக்கு வர முதல், இந்த சமூகத்துக்கு வர முதல், இந்த சமூகத்துல நீ ஒன்று செய்ய முதல், இந்த சமூகத்துக்காக நீ என்னத்தை இழந்தாய், என்னத்தை செய்தாய், உன்னுடைய பணி எப்படி இருந்தது என்று இன்றைக்கு வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சரி, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சரி, புதிதாக வந்திருக்கிற தனி கட்சிகள் சரி, மக்கள் ஆய்வு செய்யட்டும், எதை இழந்திருக்கணும், எதை கோரியிருக்கணும், அதாவது உயிராபத்து நிறைந்த இன்றைக்கு 35 வருஷம் 40 வருஷம் போராட்டத்தையே நசுக்கின பெரிய பெரிய சக்திகளோடு நேரடியாக விவாதத்துக்கும் பகிரங்கமாக குற்றம் சாட்டி அவர்களுடைய உண்மை முகத்தை உடைச்சு காட்டின ஒரு தடவை உண்டைக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவர் விட்ட சின்ன சின்ன தவறுகளை, சிறு சிறு பிள்ளைகளையும் தூக்கி வச்சு இன்றைக்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ நாங்கள் எப்போ மாற போகிறோம், எப்போ மாற போகிறோம்? உங்களுக்கான இறுதி சந்தர்ப்பம் தான் இந்த தேர்தல்.
உங்களுக்காக மட்டுமில்லை, நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லியிருக்கேன், உங்களோட பிள்ளைகள், உங்களோட பேர பிள்ளைகள், உங்களோட பூட்ட பிள்ளைகள், கட்சி சார்ந்த நலன் சார்ந்த எல்லாருக்குமானதுதான் இந்த தேர்தல். நீங்கள் திருப்பவும் திருப்பவும் இதே தவறுகள் செய்கிற அரசியல்வாதிகளை கொண்டு வந்து உங்களோட அரசியல் பாராமண்டங்களை இறுத்தி போட்டு எங்களுக்கு ஒன்றும் செய்யலை, எங்களுக்கு செய்யலைன்னு சொல்லி கத்திக்கொண்டீங்கன்னு சொன்னால் அது எங்களை மக்களுடைய தவறு இல்லைய, அர்ச்சனாவின் தவறு இல்லை, இளைஞர்களின் தவறு இல்லை. போன 2020 போன முறை தேர்தலில் இந்த எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னால் தனித்து சுயேட்சையாக கேட்ட எண்ணிக்கையை பாருங்கோ, அதில் கல்வி கேட்ட சமூகத்தை பாருங்கோ, இன்றைக்கு இந்த எண்ணம் மாற்றம் அடைஞ்சு 300 பேரோ 350 பேரோ கேட்கணும்னு சொன்னால் அது அதுக்கு முதல் அடிப்படை வித்து அர்ச்சனா. அர்ச்சனான்ற அந்த செயல்தான் அவரை ஒரு மருத்துவராக இருந்து அவருக்கு திணிக்கப்பட்ட திணிப்புகள் வடிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த சமூகம் ஒன்றை மட்டும் வடிவாக விளங்கிக் கொள்ளணும். எப்படின்னு சொன்னால் அர்ச்சனா என்றவர் அரசியல் பாதைக்குள்ள காலடி வைக்கிறதுக்கும் அரசியல் என்றத்துக்கு அப்பால அவருடைய மருத்துவ வாழ்வியல் முடக்கப்படுறதுக்கும் பிரதான காரணம் இந்த அரசியல்வாதிகள். அர்ச்சனா வடகிழக்கோட மட்டும் போட்டி, அதாவது வடகிழக்கு சமூகத்தோட மட்டும் பிரச்சனை படையில, தெற்கு என்று சொல்லப்படுகின்ற சுகாதார திணைக்களத்தோடு நடந்த சம்பவங்களும் உங்களுக்கு வெளிப்படையா போட்டிருக்கிறேன். அந்த தெற்கும் சேர்ந்துதான் அவருக்கான வாழ்வியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாதபடி செய்தது. அதுக்கான ஆதாரபூர்வமான எல்லா ஆவணங்களையும் உங்களுக்கு அவர் வெளிப்படையாகி விட்டிருக்கிறார். அதுகளால் இன்றைக்காக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கார் ஒவ்வொரு நிமிஷத்திலே. இதுக்கு பிறகும் எங்களோட மக்கள், எங்களோட உணர்வுள்ள எங்களோட தமிழ் மக்கள், நாங்கள் சிந்தித்து செயற்படவில்லையானால் என்னண்ணா ஸ்டாப் ஆயிடுது தானே? இல்லை ஃபோன் வந்துட்டு தான் இல்லை ஏதாவது ஃபோன் வந்திருக்கும் போல அடங்குது கால். இப்போ ஓகேயா? ஓகே. அப்போ அவை தங்களுக்கான தனித்துவத்தோட ஒரு தனித்துவமான ஒரு வேட்பாளராக பகிரங்கமாக வந்து இன்னும் இந்த மக்களுக்கு செய்வேன் சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுக்க சொல்லுங்க. அந்த வடகிழக்கில் இருக்க ஏகிரி பாட்டின் தனித்துவமான அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கேட்கிறாக்கல ஏன் செய்கிறீங்கள் இல்லை? அப்ப இன்றைக்கு இருக்கிற சமூகத்துல அர்ச்சனாக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேணும்? சரி, அர்ச்சனா விடுவோம், அர்ச்சனா வேண்டாம்னு சொல்றீங்க, அவர் குலப்படிக்காரா பிரச்சனைக்குரியாரு சொல்றீங்க. சரி, நாங்கள் அடுத்ததுக்கு அர்ச்சனாக்கு அதற்காக ஒரு ஆளை காட்டுங்கோ. வன்னிவேந்தன் அடிக்கடி கேட்கிற மாதிரி அர்ச்சனாக்கு அடுத்ததாக ஒரு இளைய தலைமுறையை காட்டுங்கோ. எப்ப அவர் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார், இந்த மக்களுக்கு என்ன செய்தவர், இந்த மக்களுடைய அடிப்படை பொருளாதார வாழ்வியல் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கும் போது அவற்றை உணர்வுகள் எப்படி இருந்தது, அதுக்காக அவர் எப்படி எப்படி எல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார், எங்கேயாவது ஒரு ஆள் கொண்டு வாங்கோ. அடுத்த வட்டம் ஒன்றை மட்டும் யோசிச்சு கொள்ளுங்கோ. பழைய கட்சிகளோட போய் இளைஞர்கள் சேர்ந்து நின்றாலும் கள்ளனோட சேர்ந்தால் அவன் கள்ளனாகத்தான் ஆக முடியும். வடிவா விளங்கிக் கொள்ளுங்கோ. ஏற்கனவே மட மக்களுக்கு ஊழல் விஷயங்கள்லையும் அதிகார விஷயங்களையும் துர்ப்பிரயோகம் செய்த அந்த சமூக எங்கட பழைய பாராளுமன்ற உறுப்பினர் நின்றும் என்று சொன்னால் எப்படி ஒரு நல்ல திட்டத்தை மக்களுக்கு செய்யலும்? உதாரணமா கந்தையாண்ட ஒரு ஆண்டு ஈரடி சுப்பிரமணியம் ஒரு ஆண்டு போய் நின்றமனு சொன்னால் சுப்பிரமணியம் ஏற்கனவே அரசியல் ரீதியா ஊழல் நிறைஞ்ச ஒரு அதிகாரம் நிறைஞ்ச ஒரு வர்க்கத்துல இருக்கிற அவர்கிட்ட போய் நான் நேர்மையா நிக்கிறேன், ரகுராம் நேர்மையா நிக்கிறேன்னு சொல்லி பாராளுமன்றம் தெரிவனா பிறகு அவருடைய கட்சிக்கு இருந்தால் நேர்மையா செய்யப்பட முடியுமா? அப்ப பழைய கட்சி என்ற அந்த விஷயங்களே ஒட்டு மொத்தமா துடைச்சிருவீங்க மக்கள். கள்ளரோட சேர்ந்து ஆறும் களவுதான் எடுக்கலாம் ஒழிய நல்ல செயல செய்ய முடியாது, அது எந்த கட்சியிலா இருந்தாலும் சரி. ரெண்டாவது அண்டைக்கு ஒரு கதை நடந்து கொண்டிருந்தது, ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாவட்டங்கள்ல ஒவ்வொரு பாராமரி ஓட்டு தனித்துவமா இருக்கணும், அதைக்கான அங்கீகாரம் இருக்குது. 15 வருஷமா 1 லட்சம் ஓட்டு 1.5 லட்சம் ஓட்டு ஓட்டு எடுத்து போயிருக்கணும், நாங்க மறுக்கல. ஆனா அன்றைக்கு 75 வருஷமா இருந்த கட்சிகளை இன்றைக்கு சிங்கள மக்கள் மாத்தி சிந்தனை மூலம் மாத்தினார்களோ, அதே மாதிரி தமிழ் மக்களும் அது கிளிநொச்சியா இருக்கட்டும், ஜாழ்ப்பாணவா இருக்கட்டும், எந்த சார்ந்த இடமா இருக்கட்டும், பழைய ஆக்களுக்கு நீங்கள் போய் ஓட்டு போட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய இனத்துக்கும் எங்களுக்காக தேசியத்துக்காக போன மாவீரர்களுக்கும் செய்கிற மிக பெரும் துரோகம். சிந்தனை செய்யுங்கள், கட்டாயம் சிந்தனை செய்யுங்கள். ரகுராம் சொல்றதுக்காகவோ அர்ச்சனா சொல்றதுக்காகவோ வன்னிமைந்தன் வந்து சொல்றதுக்காகவோ நீங்கள் கேட்க வேண்டாம். சிந்தனை உள்ள மக்களாக எங்களுடைய சமூகம் மாற வேணும். இவை எங்களுக்கு தேவை, இவை எங்களுக்கு தேவை இல்லை. இவ்வளவு காலம் என்ன செய்து போட்டினா இந்த மாற்றத்துக்கான சூழல் நாங்கள் உருவாக்கலைன்னு சொன்னால் இனியும் எங்களை காப்பாற்றி விட முடியாது, இறைவனால் கூட காப்பாற்ற முடியாது. இந்த இறுதி சந்தர்ப்பத்தை நிச்சயமா எனக்கு தெரிய
70 வயசு ஒரு அண்டி ஒரு ஆள் 32 பேருக்கு அடிச்சு சொல்லிட்டா பிரான்ஸ்ல இருந்து. அந்த அம்மாக்கு அந்த ஆர்வமே, அந்த அம்மாக்கு தன் சொந்த எல்லாருக்கும் இன்னாருக்கு அர்ச்சனாக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு போனை எடுத்து எடுத்து அந்த அம்மா ஏன் சொல்லி கொண்டிருக்கிறா. அப்ப மாற்றம்ன்றது ஒவ்வொரு உள்ளங்கள்லையும் ஒவ்வொரு மனங்கள்லையும் ஏற்பட வேண்டியதான் மாற்றம். எனக்கு அவா நினைக்கு நான் நிச்சயமா நான் அவா போய் சந்திப்பேன், பிரான்ஸ்ல கட்டாயம் அவா சந்திப்பேன், சந்திக்க வேண்டிய ஒரு கடமையும் எனக்கு இருக்குது. இப்படித்தான் மாற்றங்கள் உருவாக வேணும். மாற்றங்கள் என்ன சார்ந்த, என் உறவு சார்ந்த, என் நலன் சார்ந்தவை போய் நாங்கள் இதை சொல்ல வேணும், கதைக்க வேணும், கேட்க வேணும். ஏன் நீங்க அவருக்கு போட போறீங்க, ஏன் நீங்க இவருக்கு போடக்கூடாது, இவரை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கு ஊழல்கள் இன்றைக்கு அர்ச்சனா பற்றி கண்ண விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு. சில சில ஒரு 10 பேரோ 20 பேரோ 100 பேரோ 1000 பேரோ விமர்சிக்கிறீங்க. இந்த விமர்சிக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த ஊழல் நிறைஞ்ச அரசியல்வாதிகளை பற்றி எங்காவது ஒரு பதிவு போட்டிருக்கீங்களா? உங்களோட முகநூல்லையோ சரி, இன்றைக்கு விமர்சனம் செய்கிற முகநூலில் அர்ச்சனா பற்றி தூத்தி கொண்டிருக்கிற தம்பிராச அண்ணையா இருக்கட்டும், தனிப்பட்ட இன்னொரு ஆளாக இருக்கட்டும், நீங்கள் எங்காவது இந்த அரசியல் ஊழல் நிறைஞ்ச சம்பந்தமாக போய் நின்று போராடி உங்களுக்கான சுதந்திரத்துக்காக நீங்கள் போராடி இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு பொருளை எடுத்தால் நன்மை தரும், நன்மை மட்டும் தரக்கூடிய ஒரு பொருளை நீங்க உலகத்துல காட்டுங்க. எங்காவது ஒரு பொருள் நன்மை மட்டும்தான் உங்களுக்கு தரும். நன்மையும் தீமையும் உள்ளதுதான் வாழ்க்கையும் சரி, பொருளும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி. அர்ச்சுனான்ற பக்கத்துல சின்ன 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 பக்கங்கள் தீமையாக இருந்துட்டு அவர் மாத்தி இருக்கிறார், மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கார். இப்பவும் தொடர்ந்தும் தொடர்ந்தும் கூட விமர்சனங்கள் ஒரு காலம் வைத்துக் கொள்ள முடியாது. விமர்சனங்கள் வரவேற்கத்தக்க வேண்டியவைதான், நான் மறக்கல. ஆனால் மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு அதே விமர்சனத்தை அதே கருத்துக்களையும் வச்சு நீங்கள் அவரை மட்டும் தாக்குறதுக்கான பிரதான காரணம் என்ன? அப்படி இந்த உலகத்திலேயே வடகிழக்கிலேயே ஒரு கீடு கட்ட ஒரு நபரா மாறிக்கார அர்ச்சனா? நீங்கள் மன்னிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத பெரிய ஒரு பாதக செயலை செய்துட்டாரா? அப்படி 2009ல் இருந்து 24 வரைக்கும் செய்தவர்கள் என்ன இங்க அரசியல் தலைமையில கொண்டு எதிர்த்தோன்னு சொல்லி திருப்பம் ஓட்டு போறது தயாரா தானே இருக்கிறீங்க? எந்த ஒரு எம்பி இந்த வீட்டை போய் நீங்க சாவச்சேரி பிரச்சனை நீங்க வரையில இதை பற்றி கேட்கலன்னு சொல்லி யாராவது பெண் கேட்டீங்களா? விமர்சனம் செய்யல தப்பில்லை, விமர்சனம் செய்யும் போதால் நீ இந்த சமூகத்துக்கு என்ன செய்தா, உனக்கு என்ன தகுதி இருக்கு விமர்சனம் செய்யறதுக்கு? அப்ப இதுதான் மாற்றம். நான் ஒன்று மட்டும் சொல்றேன், அர்ச்சனா பாராளுமன்றம் போனாரோ போகலையோ அதெல்லாம் சமூகமும் விதி என்ற ஒரு வாழ்வியலும் காலமும் முடிவெடுக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு மனங்களுடைய உள்ளங்களில, ஒவ்வொரு குழந்தை பிள்ளைகளுடைய உள்ளங்களுண்ட, ஒவ்வொரு வயசு மனவென்ற உள்ளங்களுண்ட, இளைஞர்களுடைய உள்ளங்களில சிந்தனையாளர்களாக சிந்தனை சக்தியாக மாறி இருக்கிறார் இன்றைக்கு அவர். இது ஒன்றுதான் எனக்கு வெற்றி. அவர் கட்டாயம் பாராளுமன்றம் போகணுங்கிற சமூகம் கொண்டு வைக்கணும் நான் ஆசைப்படவே இல்லை. அன்றைக்கு உலக மாற்றத்துல வடகிழக்குல இருந்து அவ்வளவு பேரையும் எதிர்த்து தனித்துவமா நின்று மக்கள் மத்தியில இப்படித்தான் ஒருத்தர் வாழ வேணும், இப்படித்தான் நேர்மைக்குற குரல் கொடுக்கணும் ஒரு தனித்துவத்தை கொண்டிருக்காருல்ல, அதுதான் மாற்றம். அந்த மாற்றமே எங்கள் கொண்டு காணும். நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான், இதுல பயணிச்சு கொண்டிருக்கிறவ, இதுல இதுல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும், அதுவும் புலம்பே சமூகத்துல இருக்கிற நினைச்சால் நினைச்சால் மனசுல எண்ணம் கொண்டுட்டோம் என்றால் வடகிழக்குல இங்கே இருந்தே மாற்றம் பெறும் சிந்தனை ரீதியாக. உதாரணமா மைந்தன் என்று சொன்னா, மைந்தன் 10 பேர் இருக்கிறீங்களா? 5 பேருக்கா எடுத்து சொல்லுங்க, இன்னாருக்குத்தான் நீ போடு, போட வேணும். இதுதான் வித்தியாசம், இதுக்காகத்தான் நீ போட வேணும். இந்த மாற்றத்தை எங்களோட சமூகம் செய்யுமா இருந்தால் நிச்சயமா வடகிழக்கு சமூகம் நிம்மதியாக ஆளுமையாக நீதியான ஒரு சமூகமா மாறி மாற்றத்தை காணும். நான் இன்னொரு கருத்தை ஆனந்தமா முன்வைக்க விரும்புறேன். அப்படி என்றால் எல்லாருக்கும் நல்ல சமூகத்தை உருவாக்கணும்ன்ற சிந்தனை இருக்குது. நல்ல விதை இருந்தா தான் நல்ல மரம் முடியும், செடி வரும், நல்ல மரம் பெறும். அப்ப நல்ல விதைகள் எங்க இருந்து வர வேணும்? உங்களோட ஒவ்வொரு வீட்டில இருந்து வர வேணும். நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு செய்து போட்டு போற காரியங்கள் அல்ல, எங்களோட விதைகள் தவறா இருந்தபடியாத்தான் இன்றைக்கு ஊழல் நிறைஞ்ச வாழ்வியலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், கட்டிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட குடும்பத்துக்குள்ள நாங்கள் சரியான வளர்ப்பு முறையில எங்களோட பிள்ளைகளை வளர்ப்பமா இருந்தால், எங்களுக்கு சார்ந்தவைய வளர்ப்பமா இருந்தால், சிந்தனையாளர்களை வளர்ப்பமா இருந்தால், நிச்சயமாக அப்படி வளர்த்தான நல்ல சமூகம் உருவாகும். நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாங்கள் வீட்டுல கொடுக்காம விட்டுட்டு எப்படி நல்ல சமூகத்தை எதிர்பார்க்க முடியும்? எப்படி நேர்மையை உருவாக்க முடியும்? எப்படி ஒழுக்கத்தை உருவாக்க முடியும்? எப்படி கட்டுப்பாடான சமூகத்தை எதிர்பார்க்க முடியும்? எல்லாருக்கும் ஆசை கட்டுப்பாடான சமூகம் பெற வேணும் என்று. எங்க இருந்து வரப்போகுது கட்டுப்பாடான சமூகம்? தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்தை ஆரம்பிக்க மிக இறுக்கமான கொள்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டது என்ற விளைவுதான்
உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய பாரிய ஒரு போராட்டத்தை செய்தார், வரலாற்றை பதிவு செய்தார், வரலாறாக இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கேயும் 1008 குழுக்கள் வந்தது, எல்லாம் சிதைஞ்சு போனதுக்கு என்ன காரணம், கட்டுப்பாடு இல்லாத தன்மை. அப்ப எங்கிறது இன்றைக்கு நாட்டில் கஞ்சா கூடிட்டு புத வசத்தை கூடிட்டு எல்லாத்துக்கும் அரசாங்கம் காரணம் என்றால், காலங்காலமாக நாங்கள் எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு அப்புறம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏன் வெளிநாடுகள்லையும் கஞ்சா போத வசதி சிகரெட் அது இது எல்லாமே இருக்குத்தானே. அப்போ எங்கள் இளைஞர்களே போய் சந்து சந்தியான குடிக்கல, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொதுமகனும் குடும்பகாரனும் போய் ஏன் முறைகட்ட இடங்களில் போய் வாழ்வியலை செய்யல, கடைக்கு கடை இந்தியா பியர் போத்தல் எல்லாம் வாங்கலாம், ஏன் சந்தி சந்தியான ஒரு நாள் இளைஞர் சமூகம் குடிக்கல. அப்ப எங்க இருக்குன்னு சொன்னால் அதுதான் கட்டுப்பாடு, அதுதான் ஒழுக்கம். இளைஞர் புலம்பெயர் சமூகத்திட்ட இளைஞர்கள்ட்ட உழைக்கணுன்ற சிந்தனை, அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒழுக்கம் நிறைஞ்சி இருக்குது. 1000 பேர்னா ஒரு 50 பேர் சொல்ற மாதிரி தவறுகள் நடக்குது தான், அது எல்லா சமூகத்திலும் நடக்க தவறு. அப்ப நாங்கள் காலங்காலமா சொல்லி கொண்டிருக்கப்படுமா, இல்ல இலங்கை அரசாங்கம் செய்து போட்டது, போலீஸ் செய்து போட்டது, பெரிய பெரிய கடத்தலக்காரன் வந்து கடத்தல் விட்டு கொண்டிருக்கணும் என்றால், நாங்கள் சரியா இருந்தால் அவன் எனக்கு எப்படி விற்க முடியும்? உங்களுக்கு உதாரணம் யூரோப், அதாவது வெளிநாடுகள். அப்ப எங்கட சமூகத்திட்ட கட்டுப்பாட்டை உருவாக்காமல் நாங்கள் கட்டுப்பாடற்ற சமூகத்தை உருவாக்கி போட்டு நாங்கள் குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது. எவனாவது ஒரு போலீஸ்காரன் மறைச்சு வச்சு, தம்பி இஞ்சமா நீ இதை குடிச்சிட்டு ஒன்னா தான் நான் உங்களை அங்காள விட வேண்டும் மறைச்சு வச்சிருக்கானா, இந்த பாருக்கு போய் நீ காசு வாங்கி குடிச்சு போட்டு டிக்கெட்டை உங்களுக்கு காட்டுன்னு சொல்லி மறைச்சு வச்சிருக்கானா, இதுல போத வசதி விற்கப்படுது, கஞ்சா விற்கப்படுது, நீ அதில் போயிட்டு வாங்கி போட்டு வந்து எனக்கு சொல்லி போட்டு போகணும்னு சொல்றானா, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு போலீஸ்காரன் இழுத்து வச்சு உங்களை வாய்க்குள்ள செலுத்தி விடுறானா குடிக்கண்டு? நீங்களா போய் குடிச்சு நீங்களா சீரழிஞ்சு போட்டு காலம் வரைக்கும் சொல்லி கொண்டிருக்க கூடாது, எங்களோட சமூகத்துல நாங்க வாழ முடியல, எல்லாம் சீரழிஞ்சு வச்சுண்டு. ஒரு காலங்கள்ல பெரியப்பாக்கு பயம் இருந்தது, சித்தப்பாக்கு பயம் இருந்தது, அண்ணாக்கு பயம் இருந்தது, அப்பம்மாவுக்கு பயம் இருந்தது, அதுதான் சமூக வாழ்வியல். இந்த இந்த பயங்கள் இன்றைக்கு நீங்கி மாற்றம் அடைஞ்சிச்சோ, அன்றைக்கு தான் நாங்க சிதைஞ்சு போனோம். நாங்க மாமா வந்தா பயம், மாமா அடிச்சு போடுவார். இதுதான் சமூக கட்டுப்பாடு. இந்த சமூக கட்டுப்பாடு இன்றைக்கு இதுதான் ஜாழ்ப்பாண கட்டுப்பாடு, இதுதான் ஜாழ்ப்பாண கிடுகு 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 வேலி கலாச்சாரம். எல்லாம் சிதைச்சதார் நீங்கள்லாம், எனக்கு கோபம் மக்கள்ல தான். ஒவ்வொரு ஒவ்வொரு தாய் பிள்ளையும் தான் எனக்கு கோபம். சிதைஞ்சு போன பிள்ளையில உருவாக்கி போட்டு எந்த சமூகம் சிதைஞ்சு போச்சு, எந்த குடும்பம் சிதைஞ்சு போச்சுன்னு சொன்னால் யார் காரணம்? அப்ப அடிப்படை எங்க வருதுன்னு சொன்னா, நாங்க காலங்காலமா அரசியல் மாற்றத்தை சிந்திக்கிறோம், போராடுறோம், இல்லைன்னு மறக்கல. ஆனா சமூக வாழ்வியலோட எங்களோட சமூகத்தை மாத்த வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இன்றைக்கு புலம்பெயர் தேசத்துல நாங்கள் வந்து ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னா யார் காரணம்? நாங்கள் இருந்த அமைப்பும் கட்டமைப்பும் கட்டமைப்பு கட்டுப்பாடுகளும் தான் இன்றைக்கு நாங்கள் புலம்பெயர் தேசத்துல ஒழுக்கமா வாழ்றதுக்கு காரணம். அப்ப கட்டுப்பாடுகளை விதிங்கோ, கட்டுப்பாடுகளை உருவாக்குங்கோ. கட்டுப்பாடுகள் தான் ஒரு பூர்ணத்துவமான வாழ்வியல் எங்களுக்கு கட்டாயம் தரும். கட்டுப்பாடு இல்லாத சமூகம், கட்டுப்பாடு இல்லாத தனி மனிதன், ஒரு தனி மனிதன் சமூக வாழ்வியல்லையும் சரி பெரும் சாதனைகளை படைச்சதாக சரித்திரங்களே இல்லை. எண்ணங்களை மாத்துங்கோ, பிள்ளையா இருந்தா கூப்பிட்டு சொல்லுங்கோ, திரும்ப திரும்ப எண்ணங்களை விதைச்சு கொண்டே இருங்கோ, உங்களுக்கும் உங்கள் சார்ந்த வைக்கும். அப்படி அப்படி இன்றைக்கு அர்ச்சனா எல்லாத்திலையும் ரங்கி ஒவ்வொன்றிலையும் ரங்குறதுக்கு என்ன காரணம்? அவர்கிட்ட கணக்கு எண்ணங்கள் இருக்குது, சிந்தனைகள் இருக்குது. நான் அப்பவும் இதே தளத்தில் வந்து பதில் சொன்னான், அவர் யாருக்கும் விலை போக மாட்டார். எவ்வளவோ விமர்சனங்கள் இருந்தது, இந்த தளமூடாக இந்த தளம் வந்து என்னை விட தெளிவா நின்றது அர்ச்சுனாண்ட பக்கம். இப்பவும் சொல்றேன், அவர் யாருக்கும் விலை போக மாட்டார், சரித்திரமா சாஞ்சு போவார் ஒழிய விலை போய் வாழ்ற மனிதர் அல்லாத. ஏனென்றால் அவற்ற வளர்ப்பு முறை வாழ்வியல் முறை அப்படித்தான், சின்ன சின்ன தவறுகளையும் சின்ன சின்ன பக்கங்களையும் வச்சுக்கொண்டு அசிங்கப்படுத்தாமல் அவருடைய அடுத்த கட்ட பாதைக்கு பெரிய ஒரு பாறாங்கற்களா இருந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொதுமகனும் ஒவ்வொரு மனித பண்புள்ள ஒவ்வொரு நியாயமான மக்களும் உங்களுக்கான பங்களிப்பை செய்யுங்கோ, மாற்றம் நிச்சயமா உருவாகும். அடுத்த கேள்வி வரப்போகுது, சரி பாராவனம் தெரிவாயிட்ட, அரசாங்கத்தோட சேருவாரா சேர மாட்டாரா? பகுத்தறிவு ரீதியா அறிவு ரீதியா சிந்திங்கோ, இலங்கையில 2009க்கு பிறகு அரசாங்கத்தை எதிர்த்துக்கொண்டு நின்று நாங்கள் இன்றைக்கு என்ன விஷயத்தை கண்டு முடிவு கண்டுட்டோம். இலங்கை வாழ்வியல்ல உலக வல்லாதிக்க புலனாய்விலையும் சரி அரசியல் காயநகரத்திலையும் சரி இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இலங்கை அரசாங்கத்த ஆளுங்கட்சியோடு சேர்ந்துதான் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்ய முடியும். சரி, மக்களுக்கான எதிர்கட்சியான செய்ய போறோமா, நாங்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து செய்ய போறோமா,
அதுக்கும் அரசாங்கம் சம்மதிச்சாதான் இங்கிருந்து முதலாளிகளும் பெரும் பெரும் செல்வந்தர்களும் போய் எங்கட மக்களுக்கான நிலை செய்ய முடியும். அப்ப விரும்பியோ விரும்பாமலோ நீங்க இறுதி கட்டத்துல அரசாங்கத்தின் ஒத்துழைப்போட அரசாங்கத்தின் அனுமதியோடு தான் இலங்கையில் நீங்க ஏதாவது செய்ய முடியும். விமர்சனங்கள் விமர்சனங்கள் சொல்லி அவன்றியால் இவன்றியால் அவரோட சேர்ந்துட்டான் இவனோட சேர்ந்துட்டான்றதுக்கு அப்பால யதார்த்தமா சிந்திங்கோ. நாங்கள் ஒன்றை செய்யறதுக்கு எங்களுக்கான தனித்துவம் என்ன, எங்களுக்கான அங்கீகாரம் என்ன, இந்த நாட்டில் இந்த சட்டம் எங்களுக்கு எவ்வளவு அனுமதியை தந்திருக்குது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னால் அவருக்கு என்ன என்ன அங்கீகாரம் இருக்குது. இதற்கெல்லாம் அப்பால் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன், ஒரு நாடு சுபிட்சமாக வளர்ச்சி பாதை நோக்கி பயணிக்கணும்னு சொன்னால் அந்த நாட்டு சட்ட திட்டங்கள்லாம் மிக மிக பிரதானம். ஊழல் நிறைஞ்ச சட்டத்துறையை வச்சுக்கொண்டு ஊழல் நிறைஞ்ச காவல்துறையை வச்சுக்கொண்டு ஒரு நாடு நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது, ஒரு நாட்டில் இருக்க மக்கள் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. அப்ப அடிப்படையே ரெண்டாம் கட்டம் இன்றைக்கும் அன்றைக்கும் கேட்க சொல்லிச்சிருந்தால் சட்ட பாராமரித்த சட்டம் போட்டு இலங்கையில் சட்டம் மாற்றணும் இல்லை, அது வேறு ஒரு சட்டங்கள் கொண்டு வரதுக்கு தான் மூன்று ரெண்டு பெரும்பான வர வேணும். உன்னுடைய நாட்டில் இருக்கிற சட்டங்களையும் லஞ்ச ஊழலையும் நிறைவு செய்யறதுக்கு ஒரு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்குது. அப்ப ஊழல் ஊழலற்ற பக்கசார்பற்ற நேர்மையான சமூக காவல்துறை உருவாகுமானால் அந்த நாட்டின் வளர்ச்சியை உலகத்தில் இருக்க எந்த ஒரு வெள்ளாதிக்கு தயன்படுத்த முடியாது. அந்த நாட்டு மக்கள் நிச்சயமாக நிம்மதியாக வாழுவார்கள். காவல்துறை என்றது மக்களுக்கான காப்பரன், மறைவா விளையங்களுங்கோ, காவல்துறை என்றது மக்களுக்கான காப்பரன். தமிழக காவல்துறை தேசியத்தில் உருவாக்கப்பட்டு மக்களுக்கான காப்பரனா இருந்தது என்ற காரணம்தான் உலகத்திலேயே லஞ்சம் வாங்காத காவல்துறையோட பெருமையோட இன்றைக்கும் தனித்துவமானிக்கு நின்றது. ஊழலற்ற ஒரு நிர்வாக கட்டமைப்பு அங்கே இருந்தது. அப்ப உண்மையிலேயே உலக வல்லாதிக்க அரசுகள் எல்லாம் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கேன்னு சொன்னால் அந்த காவல்துறை தான் புலனாய்வு சம்பந்தமாகவும் நிர்வாகம் சம்பந்தமாகவும் அந்த நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமாகவும் உலகத்தில் இன்றைக்கு கடமையை செய்து கொண்டிருக்குது. அந்த காவல்துறை சீரமைக்கப்படும் வரைக்கும் நீங்கள் கேட்கிற 12 மணிக்கு நடந்து போற ஒரு சூழல், ஒரு பெண் வந்து வெண்ணில 12 மணிக்கு எல்லா நகையும் போட்டு நடந்து போகிறான்ற ஒரு சூழல் இருந்தது. அப்படி ஒரு சூழல் வரவணும்னு சொன்னால் அந்த காவல்துறை மாற்றம் அடைய வேணும். அது வரைக்கும் நீங்கள் என்னத்தை தான் கத்தி என்னதான் பாராளுமன்றம் போனால் கூட சமூக மாற்றத்தை உருவாக்கிட முடியாது. இது ஆட்டு கையில இருக்குன்னு சொன்னால் இப்ப வந்த ஜனாதிபதி கையில இருக்கு. இதுதான் மாற்றங்கள், இப்படித்தான் மாற்றங்களை கொண்டு வரலாம். இன்றைக்கு சுவிஸ்லையும் ஜெர்மன்லையும் பிரான்ஸ்லையும் காவல்துறை மீது உங்களால் எதுவும் செய்திட முடியுமா? இன்றைக்கு என்னத்துக்கு பயப்படுறீங்க? சட்டத்துக்கு தான் பயப்படுறீங்க. வேகமா போனா ஃபைன் வந்துடும், இந்த குற்றம் செய்தால் சிரத்தன் அனுபவிக்கணும். அப்ப சட்டம் தானே இன்றைக்கு சமூக சமூக பாதுகாப்பு உருவாக்கி வச்சிருக்குது. பிரெஞ்சு மக்களுக்கு சட்டம் தானே பாதுகாப்பா இருக்குது. ஒரு நாட்டில் ஏன் சட்டங்கள் தனி மனிதன் வாழ்ந்துட்டு போறதுக்கா? ஒரு நாட்டில் ஏன் சட்டங்கள் உருவாக்கப்பட்டது? அந்த சமூகம் நிம்மதியா வாழ்றதுக்கு, அந்த சமூகத்தில் நடந்த தவறுகளையும் குறைபாடுகளையும் அந்த சமூகத்துல ஒரு மக்கள் நிம்மதியா வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அதுதான் சட்டமாக்கப்பட்டது. கத்தியால குத்தி போட்டு ஏற்கனவே கதைச்சு போட்டு வந்துட்டு போய் நான் ஜெயிலுக்கு போவான் வார வாழ்க்கை சொல்லாங்க அவர் இருக்குன்னு சொன்னான் எப்படி நாங்கள் நிம்மதியான சமூகத்தை எதிர்பார்க்க முடியும்? அப்ப சில சில விஷயங்கள் எங்கட கையில இருக்குது, சில சில விஷயங்கள் ஆளும் தரப்பின்ற கையில இருக்குது. ஆனால் எங்களுக்கு தேவை ஒரு நல்ல ஒரு கட்டுமானம் நிறைஞ்ச சமூகம். இதுக்கு முதலாவது அடிப்படை விஷயம் வந்து இன்றைக்கு புலம்பெயர் தேசத்துல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்பு ரீதியா உங்கள்ட்ட வருமானத்திலிருந்து உங்களுக்கான டேக்ஸுகள் உங்களுக்கான வரிகள் அறவிடப்படுது. அந்த வரிகள் உங்களுக்கான தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி செலவழிக்கப்படுகிறது. அப்ப இந்த அடிப்படை ஒரு இந்த நாட்டின் முன்னேற்றம் எங்க இருக்குன்னு சொன்னால் இந்த வரி வரியில தான் இருக்குது. அப்ப எங்கட நாட்டில இலங்கை என்ற வடகிழக்குல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொன்னால் முதல் தொழில் நிறுவனங்கள் உருவாக்கப்பட வேணும், எல்லாருக்கும் தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேணும். தொழில் வாய்ப்புகள் மூலம் அவர்களுக்கான வரி அந்த அரசாங்கத்துக்கான வரி கட்டப்பட வேணும். இன்னைக்கு பிரான்ஸ் ஒரு நாட்டுக்கு கடன் கொடுக்குன்னு சொன்னால் எங்கட வரிப்பணத்தை எடுத்து கடன் கொடுக்குது. உற்பத்தி வரி, பெட்ரோல் அடிச்சா வரி, எல்லாத்துக்கும் வரி. ஒரு நீ சாமான உழைச்சி போட்டு ஒரு அரசாங்கத்துக்கு வரி கட்டி போட்டு உனக்கு சம்பளம் பெறுது, ஆனா நீ கொண்டு ஒரு கடையில கொடுத்தால் அதுலேயே உனக்கு வரி. அடிச்சு டிக்கெட்டை பாருங்க, உங்களுக்கு டிக்கெட்ல இருக்குது. அப்ப இந்த மாற்றம் வடக்குல வந்தாத்தான் வடகிழக்குல சிஸ்டம்ன்றது ஒன்று உருவாகும். சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட்டாதான் அந்த மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி ஆக்கப்படும். அப்ப இது எல்லாத்துக்கும் தேவை என்ன? சிந்தனையாளர்கள், கல்வி சமூகம் தான் தேவை. திருப்ப நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறேன், இலங்கையில ஒரு அரசாங்க தொழில் ஒன்றுக்கு நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னு சொன்னால் ஆக குறைஞ்சது காப்போதர சாதாரண தர பருவம் நீங்க உங்கள்ட்ட இருக்கணும் பாசந்து. அப்ப
ஒரு அரசாங்க தொழிலுக்கு ஆக குறைஞ்சது காப்பாது சாதாரண தர பரிசு இருக்கின்ற பொறுவர் வேணும்னு சொன்னால், ஒரு அரசியல்வாதியா நீங்க தேர்வு செய்யப்படுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி வேணும்? ஒரு அரசியல்வாதி என்றால் யார்? அவர் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேணும்? அப்ப இப்ப எல்லாரும் சொல்ல போயினும் அரசியலுக்கு தகுதி தேவையில்லை என்று. இதுதான் நாங்க விட்ட தவறு. எங்கட அதாவது முன்கால சமூகத்துல அரசியலுக்கு தகுதி தேவையில்லை என்று கொண்டு வந்தாச்சு. அதன் விளைவுதான் நாங்கள் இன்றைக்கு பட்ட துன்பங்க. இனிமேல் நாங்கள் அரசியலுக்கு தகுதி நிலை கொண்டு வந்தால்தான் தகுதியான பாராளுமன்ற உரிமை உருவாக்கப்படுவார்கள். அப்படி இல்லையோ காலம் வரைக்கும் தகுதியற்ற பாராளுமன்றங்களை உறுப்பினர் உருவாக்கப்பட்டு தகுதியற்ற நடவடிக்கைகள் செய்யப்படும். அப்ப கல்வி தகமைன்றது ஒரு அடிப்படையான விஷயம். நீங்க எந்த தொழிலுக்கு போனாலும் கல்வி தகமை இல்லாமல் அந்த தொழிலை பெற்றுவிட முடியாது. அப்ப இந்த மாற்றத்தை மக்கள் சிந்திக்கணும். இல்ல படிக்காதாக்கள் அப்ப அரசியல் செய்கிறார். படிக்காதாக்கள் வேலை கிடைக்காண்டா படிக்காதாக்கள் அரசியல் செய்ய முடியாதுதானே? படிக்காம ஒரு டாக்டருக்கு வரையிலுமா? படிக்காம இன்ஜினியருக்கு வரையிலுமா? படிக்காதவைக்கு படிக்காதவன்னு நான் குறை சொல்லல. அவன் கல்வி தரத்துக்கு ஏற்ற மாதிரியான தொழில்நுட்பம் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி அங்கேயும் உருவாக்கப்படும். அப்ப பாராளுமன்றத்துக்கு வாரன்னு சொன்னாலும் உனக்கு ஒரு தள்ளித்தவம் இருக்கும். இன்னைக்கு நீங்க இன்டர்நெட்ல போய் ஆய்வு செய்து பாருங்க. ஐரோப்பிய பாராளுமன்றங்கள் இருக்கிற ஒவ்வொரு கண்ட கல்வித்தகையில பாருங்க. அதால தானே அவனுக்கு வளர்ந்து வளர்ந்து எங்கேயே போயிட்டான். நாங்கள் வளர்ந்து வளர்ந்து கீழே யாரை போய் கொண்டிருக்கிறோம்? நாங்கள் இந்த வெளிநாட்டு வந்து பயன்படுத்தி வச்சோம். நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேடி போக இல்லையே. என்ன நிறமன்றம் எங்களுக்கு தெரியாது. யாரை தெரிஞ்சா சொல்லுங்க இதில் இருக்கிறாங்க. ஏன் போக வேண்டிய தேவை வரையில இங்கே சிஸ்டம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. உனக்கான வேலை, உனக்கான வாழ்க்கை, உனக்கான பென்ஷன், உனக்கான திட்டங்கள். நான் இன்றைக்கும் கவலைப்படுற விஷயம், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்காட்டி இன்றைக்கு இலங்கையும் இந்தியாவும் உலக வல்லரசு நாடுகளில் ஒரு நாடாக இருந்திருக்கு. நிச்சயமா சொல்றேன், இலங்கையும் இந்தியாவும் சுதந்திரம் பெற்றுக்காட்டி இன்றைக்கு உலக வல்லர் நாடு நாடுகளோட சேர்ந்து அதுவும் ஒரு நாடா இருந்து நாங்கள் வெளிநாட்டுக்கே வந்திருக்க வேண்டிய தேவையே வந்திருக்காது. இன்றைக்கு சுதந்திரம் கிடைச்சதோ அன்றைக்கு தான் நாங்கள் எங்களுக்கான அழிவை தேடிக்கொண்டோம். அன்றைக்கு படையெடுத்து விரைக்க அவன்கிட்ட துவக்கம் பீரங்கியும் இருந்துச்சு. எங்கள்கிட்ட வாழும் கத்தியும் தான் இருந்துச்சு. சுதந்திரம் தந்து போட்டு போய் இன்றைக்கு அவன் பல மில்லியன் இலக்கு நோக்கி வளர்ந்துட்டான். நாங்கள் இப்போவும் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களோட சங்கிலியின் வரலாறையும் பண்டாரவணியின் வரலாறையும் சங்ககால இலக்கியங்களையும் காலங்காலமாக பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். எந்த வகையில் நாங்கள் முன்னேறத்துக்கான வாழ்வியலை கண்டுட்டோம்னு சொன்னால் இல்லை. அப்பவும் அவன்கிட்ட வியாபார நோக்கம் தான் இருந்தது. வணிகம், வணிகத்தின் மூலம் தான் எங்களை ஆட்கொண்டான். இன்றைக்கும் உங்களோட வணிகம் மூலம் தான் உங்களை ஆட்சி செய்து வச்சிருக்கிறான். நீங்கள் என்ன சாப்பிட வேணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிட குடிக்க வேணும், மருத்துவம் உங்களுக்கு என்ன செய்ய வேணும் செய்யக்கூடாதுன்னு இன்றைக்கும் உலக நாடுகள் நான் உலக நாடுகள் தான் இன்றைக்கு முடிவெடுத்து வச்சிருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் வேறு நாங்கள் தானே. இயற்கையை மறந்தோம், இயற்கையை காட்டினார், இயற்கையை நாங்கள் நேசிக்க தவறினோம். இன்றைக்கு நாலு பக்கம் மது சுற்றி கட்டினா தானே அது பெருமையான வீடு. மரங்கள் வச்சால் எப்படி நாளைக்கு அது பெருமையான வீடாக மாற முடியும்? இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் இல்லாத வாழ்க்கை தான் கூட இருக்குது. எப்படி நாளைக்கு ஒரு சுவாசம் வேணும்? எப்படி இயற்கையெல்லாம் துளைச்சி போட்டீங்க? எப்படி நாளைக்கு வாழ போகிறீங்க? இன்னொரு 100 வருஷத்தில் உங்களோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? சுவாசிக்கவே காற்றுலாம் தான் தெரிய போகிறீங்க நீங்கள் யாழ்ப்பாணத்தில். அப்போ இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், இப்போ இதே சிந்தனை நாங்கள் 2009 ஜாழ்ப்பாணத்து பண்ணியில் இருக்கிறவங்களுக்கு வந்ததா? வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு அறிவியல், வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் இங்கே வந்து பார்த்துக்கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் சிந்திக்கிறோம். சிந்தனை மாற்றம் தான் வடிவாக சொல்லுங்க. அறிவின் வளர்ச்சி தான் அறிவியல். அறிவின் வளர்ச்சி அறிவியல், சிந்தனையின் வளர்ச்சி தான் அரசியல். இந்த சிந்தனை அரசியல்ன்றது எங்களுக்கு வரும் வரைக்கும் நாங்கள் இவங்கள்ட்ட ஏமாந்து தான் இருக்க போறோம். அந்த சிந்தனை அரசியலை கொண்டு வந்ததாரன்னு சொன்னால் அர்ச்சுனா வடகிழக்கிலேயே சிந்தனையை சிந்திக்க வேணும் என்ற சூழலை கொண்டு வந்ததாரன்னு சொன்னால் அர்ச்சுனா. நான் இதுல பகிரங்கமாக சவால் விடுறேன். நேரம் சொன்னாலும் அர்ச்சுனா சம்பந்தமா விவாதிக்க போறீங்களா? நீங்க இந்த மேடைக்கு வாங்க, நான் வாரம் கதைக்கிறதுக்கு. தவறுகளை தவறுகள் ஏற்றுக்கொள்றோம், மன்னிப்பு கேட்கிறோம். நீங்க அதை பற்றி திருப்பி கதைக்க கூடாது. ஒரு தவறை தவறி தவறுவது தவறென்று தவறியபின் தவறில்லை என்பதே தவறு. ஒருவர் ஒரு தவறு விட்டுட்டால் அந்த தவறை நான் விட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார் என்றால், அந்த தவறை பற்றி நாங்கள் கதைச்சு கொண்டிருந்தோம் என்றால், தவறு விட்டவர் விட்டது தவறல்ல, நாங்கள் தான் தவறானவர்களாக போகின்றோம். விமர்சனங்களை முன்வைங்கோ, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைங்கோ, ஒரு சமூகம் சுயமாக வாழ்றதுக்கான நல்ல சிந்தனையில முன்வைங்கோ, நல்ல சமூகத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோம். உடல் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம்.
சமூக நலன் தான் அந்த சமூகத்தை உருவாக்குவோம். மாற்றங்களை நாங்கள் காண்போம். சிந்தனை தான் மாற்றம், சிந்தனை தான் அறிவியல், அறிவியல் தான் அரசியல், அறிவியல் அரசியல் தான் இன்றைக்கு மாற்றங்களை உருவாக்கி இருக்குது. எப்ப நாங்கள் மாறப்போறோம்? எங்களுக்கான இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டுட்டு போனால் நாங்கள் எப்போ வாழ போறோம்? கட்டுப்பாடோட வளவுங்கோ. கட்டுப்பாடு தான் ஒரு சமூகத்தை சீரமைச்சு சமூக வாழ்வியல கொண்டு வர. அரசாங்கம் எங்களுக்கு ஒரு சமூக வாழ்வியலுக்கான அடிப்படையை தரும். மிச்சமெல்லாம் நாங்கள் பாராளுமன்ற வாங்கின பிறகு உலக சூழல், உலக நீரோட்டம் சிலது வந்து நான் இதை கதைக்க விரும்பலைன்னு சொன்னால் உலக அரசியலுக்கும் உலக புலனாய்வுக்கும் எங்களால் ஈடு செய்ய முடியாது. அதுக்குள்ள சிக்குண்டு சிதறி போனதுதான் எங்களை விடுதலை போராட்டம். அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும் கட்டாயம். எங்களை இங்க எங்கள்கிட்ட இருந்த பெரிய பெரிய அரசியல் சித்தாந்தம் கொண்ட அந்த ஆய்வாளர்களாலேயே இந்த உலக அரசியலை வெல்ல முடியல. நானும் நீங்களும் கதைச்சு அந்த உலக அரசியல ஈடு செய்திட முடியாது. சீனா பற்றி கதைச்சு, இந்தியா பற்றி கதைச்சு, இலங்கையை பற்றி கதைச்சு நாங்கள் ஒரு பெருவரை கண்டுவிட முடியாது. நாங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனையாளராக மாறுவோம். இலக்கு நோக்கி பயணிக்க வேணும். ஆனால் எட்டா இலக்கு நோக்கி பயணிக்கிறது என்னால் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். மாற்றம் காணுவோம். சிந்தனை அரசியல் மூலம் எங்களுக்கான சமூக மாற்றத்தை காணுவோம். எங்களை தமிழ் சமூகத்திட்ட நான் ஒரு தமிழ் மகனாக கேட்டு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்ற ஒரு விஷயம், சிந்திங்கோ, சிந்திச்சு வாக்களிங்கோ, சிந்தனையாளர சமூகமா மாற்றமடைங்கோ. நன்றி. கருணான்றவர் எழுதுறாருன்னா அந்த புத்தகம் சம்பந்தவங்களை ஒருக்கா சொல்லிவிட்டாங்க. ஓகே ஓகே. என்னன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்துல பிரான்ஸ்ல என்னோட தொடர்பு கொண்டவர் அந்த கருணாண்ட ஐயா, கருணானந்த ஐயா, நான் மணிமேனோடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விட்டிருந்தான். அவர் இலவசமாக புத்தகங்கள் புத்தகம் கொண்டு, அதாவது அர்ச்சனாவில் வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்தை இங்கே அச்சடித்து கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறார். அதுக்காக ஒரு எண்ணத்தை முன்வைச்சிருக்கிறார். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் அவரோட தொடர்பு கொள்ளலாம். அவருக்கு அந்த சிந்தனையை உருவாக்கி உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கக்கூடிய வகையில் அவர் ஒழுங்கு செய்து தருவார். தனக்கு அச்சக பதிப்பு இருக்குது, அச்சகம் ஊடாகத்தான் அந்த பதிப்புகளை மேற்கொண்டு தரலாம் அப்படி சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு வயசு முதிர்ந்த ஒரு ஐயா. உண்மையில் அவற்ற உதவிகளும் அர்ச்சனா மீது அவர் வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்தை நான் கண்டுகொண்டனான். இப்படி ஒவ்வொரு உறவுகளும் என்னோட தொடர்பு கொள்ற ஒவ்வொரு உறவுகளும் அந்த ஒரு நபர், அதாவது அர்ச்சனான்ற நபர் மூலம் எங்களோட சமூகத்துக்கான ஒரு விடுதலையை பெற்று விடவேன்னு சொல்லி பெரிய ஒரு கனவோடு இருக்கினான். அந்த கனவுன்ற ஒரு விஷயம்தான் இந்த கருணானந்தன் ஐயா அந்த புத்தகத்தை தான் தன்னுடைய பொறுப்படுத்து இந்த சமூகத்துக்கு அதை ஒரு இலவசமான முறையிலேயோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்த வச்சோ அதை செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வன்னிமேந்திரன் உதவி செய்ய வேணும். பொருளாதார ரீதியான உதவி அதுக்கு தேவையில்லைன்னு நான் நம்புறேன். என்று சொன்னால் அவர் அதை செய்யறதுக்கான ஒரு தனித்துவமான ஒரு இடம் இருக்குன்னு சொல்றேன். நாங்கள் அந்த புத்தகத்தை அடிச்சு பிரான்ஸ்ல இருக்கிற மக்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஒழுங்குபடுத்தலை செய்யலாம். கண்டிப்பான மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அப்போ வந்து சச்சிந்திர கர்ணன் ஐயா, கண்டிப்பாக எங்கள் எழுதுங்கள். பரப்புரை விடயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். மக்கள் மத்தியில் அந்த புத்தகத்தை எவ்வாறு எடுத்து செல்வோம் என்ற விடயத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தனித்தனிவர்களாக அனுப்புவதாக இருந்தால் போஸ்டர் கூடி உங்களுக்கு வரும், அவ்வளவுதான். அட்ரஸை போட்டு விட்டால் புத்தகங்கள் வீடு தேடி வரும். அல்லது பொதுவான ஒரு கடையில் வைத்து விட்டால் மக்கள் கூடுகின்ற இடங்களில் அந்த புத்தகங்களை வாங்கி செல்வதற்கான வழியாக இருக்கும். நான் இந்த கவிதை புத்தகத்தை அவர் தான் விட்டிருந்தேன். இலவசமாக கொடுத்திருந்தேன். பிற்காலம் அவரோட கதைச்சு போட்டு அவர் அப்படி அந்த ஒரு இடத்தை தருவாருன்னு சொன்னா அந்த இடத்தை வந்து அந்த தளத்துல மைந்திருந்த வன்னிவேந்திர ஊடாக நான் அந்த தளத்தை நான் அறிவிச்சு விடுவேன். கண்டிப்பா அண்ணா. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓ வணக்கம் அண்ணா. நாங்க எங்களுக்கு இங்க உயிர் அச்சுறுத்தல் வந்திருக்குது அண்ணா. இந்த பிரஜை அறிஞ்சது நாங்கள் பிராசன்னாவோட நானும் இந்த மூன்று நண்பர்களும் இன்றைக்கு பிரச்சார பணியை மேற்கொண்டிருந்த நாங்கள் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனதுக்கு பிறகு ரெண்டு மோட்டர் சைக்கிள்ல இங்கே எங்கட வீட்டை வந்திருக்கேன். மூடு நான் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு அப்பாவை வந்து கூப்பிட்டு என்ற பேரை விசாரிச்சு நம்பர்கள் மறைச்சபடி வந்து விசாரிச்சு விரட்டி வெறியக்கத்தில் இருந்ததோ அப்படி இப்படி என்ன நிறைய எல்லாம் கதைச்சு விரட்டி போட்டு அங்கே ரெண்டு மோட்டர் சைக்கிள் வந்து மூன்று பேருன்னு சொல்லி கை காட்டி தண்டி போட்டு போயிருக்கணும். அப்பா அப்ப இங்கே எங்கட வீட்டுக்கு வர போறாருன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தால் காணே இல்லை. அவ போயிட்டினேமோ. அப்போ நான் பிராசன்னோட நின்றான் புற இஞ்ச வரத்தான் அப்பா பேசி தண்டி இப்படி இப்படி நடந்ததுன்னு சொல்லி சொன்னவர். என்னென்னால் இந்த ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு தனி மனித சுதந்திரம் இல்லையோ. இப்போ தனி இப்போ தன்னிச்சையாக நாங்கள் சிந்தித்து செயற்பட முடியாது. சட்டப்படி நீங்கள் போய் உங்களோட பொலிஸ் நிலையத்தில் உங்களோட பிராசனா கொண்டு பொலிஸ் நிலையத்தில் போய் சட்டப்படி முறைப்பாடு பதிவு செய்யுங்கோ.
இது வந்து இது இப்ப சில சில இப்ப நீங்க ஒன்ற மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கோ இலங்கை அரசாங்கத்தின் புலனாய்வோ இல்லாட்டி அரசாங்கத்தின் காவல்துறையோ உங்களை ஒரு விசாரிக்கிறனா முறைப்படி வந்து உங்களுக்கான ஒரு தகவலை தெரிவினா அதை சட்டப்படி உங்களை விசாரணைக்கு அழைப்பிடம். இது முறையற்ற பண்பற்ற ஒரு நபர்களால் செய்யப்படுற ஒரு விஷயமாகவும் உங்களுக்கான ஒரு அச்சுறுத்தலாக இருந்தால் இதுக்கு இருக்கு மட்டும் நான் நம்பர் உங்களோட தகவலை வச்சுக்கொண்டு நீங்கள் இதை சட்டப்படி போய் காவல்துறை ஊடாக முறைப்பாட்டை பதிவு செய்யுங்கோ, அதுதான் உங்களுக்கான பாதுகாப்பு. நீங்கள் ஆறு இரவு வேலைகளில் வந்தாலும் இரவு நேரங்களில் கதவுகளை துறக்காதீங்கோ, உங்களோட தனிப்பட்ட பாதுகாப்பில் கூடிய அக்கறைய கவனம் எடுத்து வச்சிருங்கோ, தனியாக எங்கேயுமே தெரியாதீங்கோ, இரவு வேலைகளில் என்ன தனிப்பட்ட சேப்பாடாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் கூட்டிக் கொண்டு தனியாக உங்களுக்கான பாதுகாப்போட நீங்கள் இருங்கோ. இந்த அச்சுறுத்தல் கட்டாயம் பெறும் என்று சொன்னால் இது வந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இன்றைக்கு அரசியல் இன்றைக்கு அர்ச்சனா என்றவர் சிறைக்கிழமை வாழ வேண்டியவர், இறைவன் தந்த எங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்க தந்த சில கடமைகள், எங்களோட சமூகத்தில் இருந்த பெரும் பெரும் பாசம் கொண்ட மக்களுண்ட பாச பிணைப்புகள விளைவு தான் அர்ச்சனா வந்திருக்கிற. அதுக்குள்ள இந்த இந்த அவருக்கு ஒன்று அவரோட சேர்ந்து ஒன்றிச்சு ஒன்றிச்சு பயணிக்கிறவைக்கு இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்க போகுது என்று சொன்னால், இந்த வந்த மூன்று பேரும் ஒன்றை யோசிச்சிருக்கவனும் தங்களுக்காகவும் தான் அர்ச்சனா இந்த மாற்றத்தை செய்கிற. இதை விளங்காமத்தான் அவ ஏதோ ஒரு போதையிலேயோ ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுண்ட ஒரு கட்சியின் ஒரு என்னன்னு சொல்றத அளவு கடக அதிகமான பாசத்திலேயோ இதை அவ செய்யணும். ஆனால் காலங்கள்ல அவதான் இதுக்காக வேதனை அனுபவிக்க போயினுன்றதை உணர்ந்து கொள்றதுக்கான காலம் வெகு விரைவில் கிடைக்கும். அப்ப நீங்க சட்டப்படி இந்த நடவடிக்கையை செய்யுங்க, போலீஸ் முறைப்பாடு செய்யுங்க. போதையெல்லாம் இவங்க இந்த விளையாட்டு காட்டுறாங்க, அதுக்கு நீங்க சரியான இதை செய்யும் கண்ணா, நீங்க போய் உடனடியா அதுக்கு மேலேயும் ஏதாவது ஒன்று இப்படி திரும்ப போலீஸ் அதுக்கு ஆக்சன் எடுக்கலன்னு சொன்னா இதுல வந்து சொல்லுங்க, நாங்கள் போட்டு கிழிப்போம். இதுல வச்சு அதை விட ஒரு நடைமுறை இருக்குன்னு சொன்னால் உங்களை பாதுகாத்து கொள்ற உங்களுக்கான தற்காப்பு உரிமை இருக்குது. தற்காப்பு உரிமையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தற்காப்பு உரிமை என்றது என்றால் என்னன்னு சொன்னால், உங்களை தாக்க வாரவர் ஒரு ஆயுதத்தால் தாக்க வந்தார் என்றால் அந்த ஆயுதத்தை கீழே விழும் வரைக்கும் தான் உங்களுக்கு தற்காப்பு உரிமை இருக்கு. அந்த ஆயுதம் கீழே விழுந்தா பிறகு நீங்க அவருக்கு அடிச்சீங்கன்னு சொன்னால் அது அவருக்கு கை முறிஞ்சுன்னு சொன்னால், ஆயுதம் கீழே விழுந்தா பிறகு நீங்க அடிச்சு அவருக்கு கை முறிஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு திருமண வழக்கு பதிவு செய்யலாம். அந்த தற்காப்பு உரிமை எப்ப உருவாகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு தூரத்துல நீங்க ஒரு ஆளை காண்றீங்க, ஆனா அவர் கையில ஒரு பொண்ணு வச்சிருக்காரு ஒரு சிந்தனை வருது, உங்களுக்கு கண்டு அந்த சிந்தனை உருவாகிய நேரத்தில இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கான தற்காப்பு உரிமை உங்களுக்கு இருக்குது. அது உங்களோட காணிக்க வேணும்னு சொன்னால் நீங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்குது. ஆனா சட்டம் அது எந்த அளவுன்றத மட்டுப்படுத்தல, நீங்க எந்த அளவு பிரயோகமும் செய்யலாம், ஆனா அவற்ற கையில ஆயுதம் இருக்கும் பிறகு. உங்களுக்கு ஒரு நம்பர் தான், இது நேரடி இப்படியான விஷயங்களுக்கு வந்து நேரடி ஜனாதிபதி தொடர்புக்கு போகும். இந்த நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கு தாரன், அதை எழுதும் கடப்பண்டு சைவர் 1123 3 5 4 3 5 4 3 5 4 3 5 4 இப்படியான மிரட்டல்களுக்கு இது நேரடி ஜனாதிபதி இதுக்கு போகும். இது இந்த நம்பரை உடனே அடிச்சு ரிப்போர்ட் பண்ணுங்க டப்பன். ஓ நன்றி. என்ன ஜனாதிபதி எலெக்ஷன்ல என்ன நாங்கள் வந்து நானும் என் குடும்பம் வந்து ஏகேடிக்கு தானே ஓட் பண்ணிருந்தாங்க, எங்களுக்கு டாக்டர் ஐயா சப்போர்ட் பண்ண சொல்லி ஏகேடிக்கு தான் வந்து நாங்கள் வந்து ஓட் பண்ணிருந்தாங்க. நான் இந்த குறைபாடுகளால சரியான டாக்டர்ஸ் மாதிரி இல்ல, நாடி படிச்சாக்கள்லாம் நின்றவ சரியான டாக்டர்ஸ் மாதிரி இல்ல, அதனால வந்து எந்த புள்ளையொண்ட நான் வந்து இழந்தேன். அந்த வழியில தானே நான் எப்படியாச்சும் இந்த டாக்டருக்கு முழுமையா வந்து நான் ஆதரவு அளிச்சு கொண்டிருக்கிறேன். எப்படியாச்சும் எந்த விருப்பம் அண்ணன், நான் முதலில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் தளத்துல, எந்த விருப்பம் வந்து எப்படியாச்சும் டாக்டர் ஜெயிச்சு வந்து அரசாங்கத்தோட இணைஞ்சு ஒரு சுகாதாரத்துறை டாக்டர்கிட்ட கையில வரணும்,
இந்த நாட்டில் உள்ள சுகாதாரத்துறை இந்த ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் சரியான முறையில் ஊழல் இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்ஸ் மேல் போகாமல் சரியான முறையில் சீரமைக்கப்பட்டு இந்த ஒரு உயிரும் வந்து இந்த நாட்டில் போகாமல் காப்பாற்றப்படணும், எந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி வேறு ஒருவருக்கு நடக்கக்கூடாது அப்படியான ஒரு இதில் தான் நான் டாக்டருக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றும் செய்ய விடுறாங்க இல்லையாண்ணா, இப்படி வந்து இப்படி எல்லாம் பிரச்சனையில பண்ணுறாங்களே, என்னென்ன செய்கிறது? மூந்தண்ண, என்னுடைய கருத்து என்னென்றால் வந்து இப்போ அவங்க நினைக்கிறாங்க வந்து உங்களை விரட்டினால் வந்து இதோட முடிஞ்சிருமெண்டு, இப்போ நீங்கள் பயந்து அமைந்து இருந்துட்டீங்கடா வந்து என்ன நடக்க பண்ணால் அவங்க மற்றவர்களுக்கு இதைத்தான் செய்ய போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யண்டா உடனடியாக பயப்பட போகிறது நடவடிக்கை எடுக்கும். நான் பயப்பட போகிறது இல்லையாண்ணா, நான் பயப்பட நீங்கள் உடனடியாக வந்து போலீஸுக்கு அதை நடவடிக்கை எடுக்கும் வந்து பிராசன்னாக்கு சொன்ன நான் இப்போ பிராசன்னா நாளைக்கு வேற நாங்கள் போய் பொலிசில் ஒரு முறைப்பாடு தெய்வம். நன்றி. வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரி கட்டினதா வரி கட்டலையான்னு சொல்லி கதைச்சு கொண்டிருக்கிறீங்களே, உண்மையிலேயே இன்றைக்கு மகருணா வடிவா சொல்லியிருக்கார், இங்கே வந்து ஒரு நல்ல சிஸ்டமான கட்டமைப்புகள் உருவாக்கப்படணும், அந்த சிஸ்டமான கட்டமைப்புகள் மூலம் தான் எங்களோட மக்களுக்கான எதிர்கால வாழ்வியலுக்கான அடிப்படை பொருளாதாரங்கள் எல்லாம் கட்டுமானம் செய்யப்படும். அந்த சிஸ்டம் உருவாக்குறேன்னு சொன்னால் எங்களுக்கு வலுவான எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவை, ஆளுமிக்க வீரர்கள் தேவை. ஆளுமிக்க ஒரு குழுவாக இன்றைக்கு அர்ச்சனாண்ட குழு இயங்குது, நிச்சயமாக அவர்கள் சரியான இலக்கு நோக்கி பயணிப்பார்கள். மக்கள் நிச்சயமாக இந்த 2024 தேர்தல் ஒரு நல்ல ஒரு பாடத்தை எங்களோட சமூகத்துக்கும் அரசியலுக்கும் உலகத்துக்கும் சொல்லுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதை விட நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க விஷயம் என்று சொன்னால், இந்த வன்னிமைந்த தளம்ன்றது உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான சிந்தனை மிக்க நமது இளைய சமூகத்துக்கான நல்ல விஷயங்களை ஒரு பகிரக்கூடிய ஒரு தளமாக மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்குது. அது தொடர்ந்து அர்ச்சனாக்கான ஒரு தளமாகவும் அர்ச்சனாவிற்கான உறுதியான தளமாகவும் இருந்து கொண்டிருக்குது. அதே இன்றைக்கு பெரியமொரு பிரச்சனையாக இருக்குது. அர்ச்சனா வந்து இதன் ஊடாகத்தான் இன்றைக்கு தனக்கான பிரச்சாரங்களை செய்கிறார். அவர் ஏன் நீங்கள் வச்சிருக்கிறீங்கள், அவர் ஏன் நீங்கள் இருக்க உள்வாங்குறீங்கள், நீங்கள் வேறு யாக்களை உள்வாங்க மாட்டீங்களான்னு சொல்லி பல வகையான எண்ண சிந்தனையோட இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற அர்ச்சனா இந்த வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கிறார்கள். பிரமிக்கிறாக்களுக்கும் இந்த தளத்துல இருந்து அர்ச்சனா எப்படியாவது வெளியேற்ற வேணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மன்னி மைந்த தளத்தை அர்ச்சனாட்டிருந்து உடைக்கணும் என்ற சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தளம் இன்றைக்கும் சொல்றாரு அர்ச்சனான்ற காலம் இன்னொரு 5 வருஷத்திலேயோ 4 வருஷத்திலேயோ அடுத்த கிழமை கூட இல்லா போகலாம். ஆனால் இந்த தளம் எங்களோட சமூகத்துக்கான நல்ல சிந்தனையாளர்களையும் நல்ல எண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களையும் உருவாக்கி சமூகத்துக்கான ஒரு தளமாகவே இது காலம் வரைக்கும் இருக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். தெரிஞ்செடுத்தும் சரியோ ஆனபடியா நாங்கள் இந்த பிரச்சனைக்கு எதிர்கொள்ள வேண்டித்தான் வரும். நீங்க மட்டுமிட நாங்களும் நானும் எதிர்கொள்ள வேண்டித்தான் வரும். பஞ்சு மெத்த மயதுக்கு தூக்கி எறிஞ்சு போடு, தூசியில தூக்கி எறிஞ்சு போடுங்கிற பயணத்தை நாங்கள் தொடருவோம். இதுதான் நாங்கள் ஒழுக்கிட்டோம். எதற்கு மஞ்சக்கூடாது, யாருக்கு மஞ்சக்கூடாது, தூக்கி எறிஞ்சு போட்டு தகுந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டியது எடுத்து போட்டு நாங்கள் தொடருவோம். சரியோ, நீங்க நாளைக்கு வாங்க. சரியா? ஆனா இது அந்த நாளைக்கு இது அங்கே நான் கண்ட யாரோ பலம்புரியில அட்டப்படம் போட சொல்லி செய்தி வந்தது. இரண்டாவது தம்பி ஐயா இன்றைக்கு வன்னிமயந்தன போட்டு அங்கே கடலை விக்கிறாராம். இது நடந்த மூன்றாவது சம்பவம் இங்க வந்திருக்குது. அப்ப சுத்தி கூட்டி கழிச்சு பார்த்தா எங்க நிக்குது? பலம்புரிக்கா நிக்குது. பலம்புரிக்குலதான் நிக்குது. விளங்குதான் சம்பவம்? நிக்கிறாரு. வணக்கம் பிராசன். வணக்கம் மூந்தண்ணா அடிச்சு மூந்தண்ணா வீட்டார மூணு பேர் போயிருக்காங்களோடக்கு. நான் நினைக்கிறேன் அது வந்து எங்க தியேட்டர் பாட்டிகளோட அவருக்கு என்ன தெரியும், என்னட்ட வரமாட்டான் தெரியும், உங்கள்கிட்ட தான் பெறுவான். சரி, அவன் என்ன சும்மா வந்து எங்களுக்கு கல்லறியலாது
அதான் சொன்னான் மூந்தனாங்க தேர்தல் பாட்டி தான் போடாது சும்மா வந்து வெட்டிட்டு போயிருக்காங்க. அது தெரியுது எப்படி முகாம்பத்தை மூடிக்கொண்டு வர்றது இப்படியான வேலைகள் மற்ற அவருக்கு பெரிய பிரச்சனை. அவருக்கு ஒரே ஒரு சீட் தான், அந்த சீட்டில் இப்போ கரையோரம் முழுக்க அடி விழுந்துட்டு இப்போ நான் இறங்கிட்டேன் படவாஜிகளாக்கு முழுக்க கை விழுந்துடும் எல்லாம் போயிட்டு வந்துடும் அப்படின்னு அறிஞ்சிருப்பாங்க. அதான் ஓடி வந்திருக்காங்க. ரோஜிய சகோதரிக்கும் என் மீரே மக்கள் சார்பாகவும் அர்ச்சனா சார்பாகவும் எனது உமா உளமார்ந்த வாழ்த்துக்களும் அவை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி பயணிக்கிறதுக்கான ஆசிரியரை நான் தாரணேன் என்று சொன்னால் உண்மையிலேயும் கூட ஒவ்வொரு வீடுபடாக நீங்கள் செய்கிற அந்த பிரச்சாரம்ன்றது உண்மையிலும் மதிப்பு மிக்கது. அடிப்படை மக்களின் அடிப்படை விஷயங்களை கேட்டறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே அதுதான் தேவையான ஒரு விஷயம். அதுல நீங்க ரெண்டு பேரும் மிக தெளிவா நல்ல நல்ல ஆரோக்கியமாக கருத்துக்களை கூறிக்கொண்டு பயணிக்கிறீர்கள். நீங்கள் அர்ச்சனாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வர உங்களோட பணியில தொடர்ந்து நீங்க அந்த இலக்கு நோக்கி பயணிச்சு கொண்டிருங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி 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 ராமண்ணா. நன்றி பிரகாஷண்ணா. பிரகாஷண்ணா ஓம் சரோ ஓம் ஓம். என்னென்ன நாளை காலம் அந்த மீட்டிங்குக்கு போயிட்டு வந்து ஒரு வழித்துற போலீஸ்ல போய் நாங்க இன்டர்வியூ முறைப்பாடு செஞ்சுட்டு போவோம். டைம் எல்லாம் டைம் சொல்ல இல்ல டைம் சொல்ல இல்ல சரியா தெரியும் என்ன செய்வாங்கன்னு சொல்லி கட்டாயம் அதை ஒன்றும் பயப்பட தேவையில்லை செய்வாங்களா நான் பார்ப்பேன் பார்ப்பேன் என்னோட தெரியும் அவனு அங்கே போய் என்ன எங்களுக்கு எனக்கு ஆதரவு தர்ற இப்போ என்னோட சேர்ந்து இயங்குறாங்களுக்கு அவன் கல்லு குத்த பாப்பினம் பார்ப்பேன் அது அதுக்கு என்ன செய்யணும்னு நான் ஜோதிப்பேன். அது ஆர்மியோ போலீஸோ ஒன்றும் பெறையில் என்ன அது அது வர்ற வந்தா தெரியும் அது வரதான் தெரியும் ஆர்மியோ போலீஸோ ஒன்றும் போயில்லை. இது போனால் இப்போ தான் அவன் என்ன பொறுத்தல இவருக்கு தான் இப்போ ஆட்டம் காணும் என்னென்னு சொன்னால் இவற்றை அந்த இவருக்கு ஒரு மட்டுமல்லான இருக்கிறார் வேறு ஹலோ போட்டு மூன்று பேரை கழிச்சா இடுப்புல இடுப்புக்குல காட்சி பூரா கொண்ட கோழி கொண்டா வச்சு கூட பூரா உங்களுக்கு மூன்று பேருக்கு பிடிச்சு முறையா நல்லா நல்லா பூசை கொடுத்து விட்டீங்கடா இதோட இல்ல இருந்துருந்துவாங்க நன்றி நேற்று பெய்த மழைக்கு முளைச்சதுலாங்குவாள் மோட்டர் சைக்கிள் போட்டுட்டு பிஞ்ச நியாய கடிச்ச மாதிரி ஜீன்ஜியம் போட்டு கண்டு அவன் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பரங்காயில உடுப்பு தச்ச வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு
இருட்டுல ரோட்டுல விளக்கு இல்லாம தேவரம் படிச்சு விட மணி அடிச்சு விட சைக்கிள் ஓடிக்கணும் அந்த காலம் தெரியுமா உங்களுக்கு? லொரிக்கு கூட லைட் இல்ல உங்களுக்கு தெரியுமா? நீங்க ரவுடி இறுதி யுத்தம் வரைக்கும் அந்த அதுக்குள்ளேயே கிடந்து செத்து மடிஞ்சு துன்பத்தை அனுபவிச்சு சைக்கிள்ல போய் வெள்ளையில ஹெலிகாப்டர் அடிச்சு சைக்கிள்ல போட்டு பாலத்துக்கு படுத்து அப்படி பறந்தவங்களுக்கு இவ வந்து படிப்பிக்கிறேன் இப்ப நாங்கள் சட்டப்படி அணுகணும்னு சொன்னா சமூகம் நாளைக்கு சட்டப்படி மாற்றமடையும். நாங்கள் சட்டத்துக்கு முறையாக எங்களை எங்களை பார்த்து தான் சமூகம் வழங்குவோம். லோஜியக்காவையும் பிரகாசனையும் கதைக்கிற கதையை வச்சு தான் சமூகம் வேண்டி மாறப்போம். இனி எவைதான் இந்த சமூகத்துக்கான உதாரண புருஷர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் செயற்பாடுகளும் வார்த்தைகளும் மிக அவதானமாக இருக்கவிடும். நாங்கள் சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவோம், நல்ல ஒரு சிந்தனையாளராக மாறுவோம். நாங்கள் பாராளுமன்றம் போனவோ இல்லையோ சமூக மாற்றத்துக்கான ஒரு வாழ்வியலை நாங்கள் தேடுவோம். அந்த சமூக மாற்றம் நல்ல இளைஞர்களையும் நல்ல நல்ல பலமிக்க அறிவுமிக்க ஆற்றல் மிக்க சமூகத்தை கட்டாயம் உருவாக்கு. அந்த ஒரு மாற்றம் தான் எல்லாத்துக்குமான அடிப்படை. சந்தோஷம், தொடர்ந்து பயணிங்கோ.